அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபுல்லாத் வசலாம் அன்பு நிறைந்த சகோதரர்களே கொரோனாவின் வடுக்கள் எப்போது மறையும் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் வெள்ளி சிறப்புரை நேரலை நிகழ்ச்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம் கொரோனா என்கின்ற கோவிட் நைன்டீன் என்பது உலகை அச்சுறுத்தி வருகின்ற உலகை உலுக்கி வருகின்ற ஒரு ஆட்கொல்லி வியாதி மருத்துவ விஞ்ஞானிகளும் துறையிலே விற்பனர்களும் ஆராய்ச்சியாளர்களும் திகைத்து இதை ஒழிப்பது எப்படி என்று திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருவதை நாம் அறிவோம் இது புதிய புதிய மூர்க்கத்தனமான தன்மைகளோடு இந்த ஆட்குள்ளி வியாதி உலகை அச்சுறுத்தி வருவதையும் நாம் அறிவோம் இந்தியாவை பொறுத்த அளவில் லட்சக்கணக்கான பேர்களை இந்த வியாதி தன்னுடைய கோரப்பசிக்கு ஆளாக்கி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவிலே ஏராளமான மார்க்க அறிஞர்கள் கல்வியாளர்கள் கொடை வள்ளல்கள் சமுதாய பிரமுகர்கள் பள்ளிவாசல்களுடைய முத்தவல்லிகள் இப்படி பலரையும் இந்த வியாதி பலி கொண்டிருக்கிறது இழப்புகளை ஈடு செய்து தருவதில் எல்லாம் வல்ல அல்லாஹ் மிக நுட்பமானவன் இவருடைய இழப்புக்களை எல்லாம் அவன் ஈடு செய்து தருவான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இருப்பினும் கூட வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது இவைகளெல்லாம் நமக்கு இழப்புகளாகவே தோன்றுகின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த இழப்பிலிருந்து இந்த சமுதாயத்தை வெகு விரைவாக மீட்டு யார் யார் எந்தெந்த பணிகளை கொண்டிருந்தார்களோ நம்மை விட்டு மறைந்தவர்கள் அவர்கள் ஆற்றி கொண்டிருந்த பணிகளுக்கு தகுதியானவர்களை அந்த இடத்திலே வந்து எல்லாம் வல்ல இறைவன் வெகு விரைவாக நமக்கு பொருத்தி நமக்கு ஆசுவாசத்தையும் நிம்மதியையும் தந்தருள்வானாக இது எப்படிப்பட்ட வடுக்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அதிர்ச்சிக்கு ஆளாகிறோம் அண்மையிலே கேரள மாநிலத்தில் அமெரிக்காவில இருந்து அது கடந்த முறை நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லுகிறார்கள் இருந்து கணவன் வருகை தந்திருக்கின்றான் வீட்டுக்கு வருகின்றான் வெளி கேட் பூட்டப்பட்டிருக்கிறது வெளியில இருந்து மனைவியை உறக்க கத்தி அழைக்கும் தான் நான் வந்திருக்கிறேன் கதவை திற என்று சொல்லுகிறான் உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை கேட் பூட்டப்பட்டிருக்கிறது அப்படியே திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டே இருக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் எல்லோருமாக சேர்ந்து குரல் எழுப்புகிறார்கள் வீட்டுக்குள்ளே இருந்து குரல் வருகிறது அப்படியே நீ திரும்ப போய்விடு நீ வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறாய் ஆகையினால் அந்த வியாதி எங்களை தொற்றி கொள்ளும் உனக்குள்ளே அது புதைந்து கிடக்கலாம் என்று மனைவி கணவனை விரட்டுகிறார் கணவனுக்கு சொந்த ஊர் மதுரை வசிப்பது கேரளாவில் பிறகு ஊர் மக்கள் ஒன்று திரண்டு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கார் சாவியாவது இடத்திலே கொடு கேட்டை திறந்து கொடு நான் காரை எடுத்துக்கொண்டு என்னுடைய சொந்த விற்கு சென்று விடுகிறேன் என்று அவன் கத்தி கதற பிறகு அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து பரிந்துரைக்க இறுதியாக கார் சாவி கொடுக்கப்பட்டு அவன் தன்னுடைய ஊருக்கு கிளம்பி சென்றான் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம் வீடியோவிலும் அது காணொலியாக வைரலாக பரவி இருப்பதை நாம் அறிவோம் அதே போல இன்னொரு நிகழ்வு தமிழகத்திலே மாத்திரமல்ல இந்தியா முழுக்க பல்வேறு மருத்துவமனைகளிலே செவிலியர்களாக மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டிலே அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுக்குமாடியிலே வசிப்பவர்கள் செவிலியர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்கள் வாடகைக்கு எடுத்திருக்கக்கூடிய வீடும் அங்குதான் இருக்கிறது சொந்த வீட்டுக்குள்ளே அல்லது வாடகைக்கு வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் இவர்கள் இந்த வியாதியை கொண்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு விடுவார்கள் என்கிற எண்ணம் காரணமாக இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் பாகிஸ்தானிலே ஒரு சைக்கிள் கம்பெனி ஒன்று இருக்கிறது சொஹராப் சைக்கிள் கம்பெனி என்பது அந்த கம்பெனிக்கு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே அந்த கம்பெனி நிறுவப்பட்டிருக்கிறது இப்போது அந்த கம்பெனி வளர்ச்சி அடைந்து அது மோட்டார் சைக்கிள் சைக்கிள் ரிக்ஷா இவற்றையெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த கம்பெனியினுடைய பவுண்டர் சேர்மேன் ஷேக் முகம்மது அக்ரம் அவருடைய பெயர் அவருக்கு எண்பத்தாறு வயது மிகப்பெரிய மில்லியனியர் பெரிய கோடீஸ்வர பிரபு அவர் மதிக்கப்படுகின்ற பிரமுகர்களிலே ஒருவர் அவருக்கு ஏராளமான பேரம்பேத்திகள் இருக்கிறார்கள் எண்பத்தாறு வயதில் அவர் கோவிடால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் தன்னுடைய இறுதி ஆசையாக மரணத்தின் வாசலுக்கு அருகே வந்துவிட்டோம் என்று உணர்ந்த அவர் தன்னுடைய இறுதி ஆசையாக தன்னுடைய பேர பிள்ளைகள் தன் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் யாரும் அவரை பார்க்க விரும்பவில்லை அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் நாங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறோம் எங்கள் எங்களுக்கும் வேலைகள் இருக்கின்றன எனவே நாங்கள் இப்போது அங்கே வர இயலாது என்று தட்டி கழித்திருக்கிறார்கள் எண்பத்தாறு வயது அந்த தொழில் அதிபர் பாகிஸ்தானுடைய புகழ்மிக்க சுஹராப் சைக்கிள் கம்பெனியினுடைய அதிபர் மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய இறுதி ஆசை நிறைவேறாமலே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார் அப்படி அந்த பிள்ளைகள் அவரை சந்திக்க வர மறுத்ததற்கு காரணம் அந்த வியாதி தங்களுக்கும் கொள்ளும் என்று அவர்கள் கருதியதுதான் இப்படி சமூகத்தினுடைய மனசாட்சியை சாகடிக்கக்கூடிய அளவிலே இறக்கத்தன்மையை பறித்துவிடக்கூடிய அளவிலே உறவுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த கொரோனா பல்வேறு வடுக்களை சமுதாயத்திடம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது இந்த வடுக்கள் எப்போது மறையும் என்னுடைய தாக்கம் எப்போது படிப்படியாக மெல்ல மெல்ல குறையும் வடுக்களும் கூட மெல்ல மெல்ல மறைவதுதான் அது எப்போது மறையப் போகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் இந்த வியாதி எப்போது குறைகிறதோ அப்போது அந்த அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வடுக்களும் காயங்களும் அதனுடைய தழும்புகளும் மெல்ல மெல்ல மறையும் நோய் தான் அதனால் ஏறு சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கமும் குறையும் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு தன்மை இருக்கு குஷ்டரோகம் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு காய்ச்சல் இருந்தால் அதற்கு ஒரு தன்மை இருக்கிறது மனவியாதிகள் இருந்தால் அதற்கு ஒரு தன்மை இருக்கிறது அப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது அந்த தான் அந்த நோயை அணுக வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்து தந்திருக்கக்கூடிய வழிமுறை நபிகள் நாயகம் கிறிஸ்து ரோஹியிடம் இருந்து தூர விலகினார்கள் குருகுரு என்று அவர்களை பார்க்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எல்லா நோய்களுக்கும் அப்படி சொல்லவில்லை நோயாளிகளை நலம் விசாரிக்க சொல்கிற போது அவர்களை தொட்டு அவருடைய மேனியை தொட்டு நீங்கள் அவர்களை நலம் விசாரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் குச்சரோகம் போன்ற வியாதிகளுக்கு அப்படி சொல்லவில்லை ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மையோடுதான் அந்த நோயை பார்க்க வேண்டும் அந்த தன்மையோடு தான் அந்த நோயை அணுக வேண்டும் அதுபோல கோவிடுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மையோடு தான் அந்த நோயை அணுக வேண்டும் அது எப்படிப்பட்ட தன்மை அந்த நோய்க்கு என்ன தன்மை எப்படிப்பட்ட குணங்களை கொண்டது அந்த நோய் என்பதை யார் சொல்ல முடியும் என்றால் அந்த நோய்களை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்திருக்கக்கூடிய தனிநபர்களோ அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸோ நிறுவனங்களோ தான் சொல்ல முடியும் அந்த வகையிலே அந்த நோயை வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் முகக்கவசத்தை எப்போதும் அணிந்து கொள்ளுங்கள் கைகளை நீங்கள் கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அருகருகே நிற்க வேண்டாம் யாரிடம் அந்த வியாதி இருக்கும் யாரு சக்ஸ்பெக்டட் கொரோனா உடையவர்கள் ஏசிம்டமேட்டிக் யார் என்பது தெரியாத நிலையிலே விலகி நில்லுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அட்வைஸுகளை அறிவுரைகளை எல்லாம் கேட்கத்தான் வேண்டும் என்பது சராசரியான ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும் தோன்றக்கூடிய ஒன்றுதான் அதன் அடிப்படையில் தான் நாமும் சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்திலே மருத்துவம் என்பது முஸ்லிம்களுடைய கையில் தான் இருந்தது மருத்துவம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் புகழ்மிக்க ஒரு ஐந்து நூலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஐந்து நூல்களும் முஸ்லிம் அறிஞர்கள் எழுதிய நூல்களாகத்தான் இருக்கின்றன அப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூல்கள் எதை பறை சாற்றுகின்றன என்றால் மருத்துவத்துறையினுடைய பிதாமகன்களாக ஒரு காலகட்டம் வரைக்கும் முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் மருத்துவத்துறையினுடைய கலை சொற்கள் கலை சொற்கள் அரபு மொழி சொற்களாகத்தான் இருந்திருக்கின்றன ஏனென் ஏன் இன்று வரையிலும் நீதிமன்றத்தினுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய கலை சொற்களாக சில அரபு சொற்கள் இருந்து வருவதை போல நாயகம் நாயகூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் ஒரு தலை சிறந்த மருத்துவ கருத்துக்களை சொன்ன ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருந்திருக்கின்றார்கள் ஒகது போர்க்களத்தில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட பத்து சதவீத சகாபாக்கள் போராளிகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற அந்த கோர நிகழ்வுக்கு பிறகு அதுபோல ஹந்தக் போரிலே நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி சொல்லம் அவருடைய மிக முக்கியமான தோழர்களில் ஒருவரான சாதுபன் முகது ரஜி போன்றவர்கள் ஷகிதாக வேண்டிய ஒரு சூழல் அதனுடைய தாக்கத்தால் ஷகிதாக வேண்டிய ஒரு ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு பின்னர் ஹைபர் போர் நடைபெற்ற சமயத்தில் நபிகள் நாயகம் செல்லுள்ளவர்கள் ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் ஒரு நடமாடும் மருத்துவமனையை ஏற்பாடு செய்தார்கள் மதினாவில் இருந்து சுமார் தொண்ணூத்தி ஐந்து மைல்கள் அதாவது சுமார் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹைபர் பகுதிக்கு யுத்தத்துக்காக செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் அன்னை அன்னைக்குவாய்பா என்கின்ற சஹாபி பெண்ணுடைய தலைமையிலே இருபது ஒட்டகங்களிலே மருந்தை எடுத்து சென்றார்கள் த முற்கூட்டியே அதற்கு தயார் நிலையில் அவர்கள் இருந்தார்கள் அந்த போரிலே எப்படி உதிரம் சிந்த வேண்டிய நிலை ஏற்படலாம் நிற்காமல் உதிரம் சிந்தி கொண்டே இருந்தால் அது உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்து விடலாம் உடனே உதிரத்தை நிப்பாட்டுவதற்கான மருந்துகளோடு அதற்குரிய ஆயத்தப்பாடுகளோடு இருபது ஒட்டகங்களிலே மருந்துகளை எடுத்துச் சென்றார்கள் என்பது நாம் காணக்கூடிய செய்தியாக இருக்கிறது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவத்துக்கு இஸ்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது எதனால் இஸ்லாத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் தோன்றினார்கள் இஸ்லாமிய அறிவுலகம் பல பல தலை சிறந்த மருத்துவர்களை கொண்டதாக ஏன் திகழ்ந்தது என்று பார்க்கின்ற போது ஷரியத்தினுடைய மக்சத் என்று சொல்வார்கள் போன்ற நூல்களிலே அதாவது சட்டத்துறையினுடைய பூர்வீகத்தை அலசுகின்ற நூல்கள் இந்த சட்டம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்த சட்டம் எந்த அடிப்படையில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒசூருள் சிக்கு என்ற நூல்களிலே ஷரியத்தினுடைய மக்சத் எல்லாம் வல்ல அல்லா ஷரியத்தை இருப்பதற்கான காரணங்கள் ஷரியத் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவா உருவாக்குவதற்காக வேண்டி வழங்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய நூல்களிலே ஐந்து வகையான மக்சதுகளை சொல்கிறார்கள் நோக்கங்களை சொல்கிறார்கள் முதலாவது ஹெஃபுது தீன் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு ரெண்டாவது ஹெஃபுது மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது மூன்றாவது ஹெஃபுதுல் அக்கல் மனிதனுடைய அறிவை பாதுகாப்பது இந்த இடத்தில் ஹெபுது நசில் என்றும் சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் அந்த மனித இனம் பழுகி பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதுகாப்பது நான்காவது ஹெஃபுதுல் ஏறு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பது ஐந்தாவது ஹெஃபுதுல் மால் மனிதனுடைய செல்வம் அழிந்து போகாமல் பாதுகாப்பது இந்த ஐந்து மக்சதுகளை அடிப்படையாக கொண்டதுதான் ஐந்து நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஷரிய அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லா அறிஞர்களுடைய யோகபித்த கருத்தும் அதுதான் அந்த வகையில பார்த்தால் ஷரியத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருப்பது உயிரை பாதுகாப்பது ஐந்து அடிப்படைகளிலே ஒன்று லா வலா ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களால் தனக்கும் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது வலா விரார் பிறருக்கும் அவன் தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடாது மாஸ்க் போட்டுட்டு போ கையை கழுவிட்டு போ என்று சொன்னால் அது உனக்கும் பாதுகாப்பு இல்ல நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது உங்களுக்கும் இடையூறு பிறருக்கும் இடையூறு நபிகள் நாயகம் சல்லா அலிவர்கள் ஒரு அருமையான துவா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு மனிதன் என்கின்ற உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹுவிடத்திலே கேட்கும் போது துவாவிலே கேட்கும் அல்லாஹு இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹுவிடத்திலே ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை கேட்கும் போது அல்லாஹ் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைகிறான் வேறு எதை கேட்கும் போதும் இவ்வளவு மகிழ்ச்சி அல்லாஹுக்கு வருவதில்லை ஆரோக்கியத்தை கேட்கும்போது அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைகிறான் ஏன் தெரியுமா ஆரோக்கியத்தோடு ஒரு மனிதன் இருந்தால்தான் அவன் அல்லாஹுவே கூட ஓர்மையாக வணங்க முடியும் கடுமையான தலைவலி ஓர்மையாக தொழ முடியுமா கடுமையான காய்ச்சல் ஓர்மையாக தொழ முடியுமா பக்கத்திலே ஒருவர் இருமிக் கொண்டே இருக்கிறார் ஓர்மையாக தொழ முடியுமா பக்கத்திலே ஒருவர் தும்மல் போட்டுக் இருக்கிறார் இங்கே இவர் ஓர்மையாக தொழ முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால்தான் துருவாடை அடிக்கக்கூடிய பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் அது மற்றவர்களுக்கு இடையுடா இருக்கும் எனவே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது மிக பெரும் செல்வம் அதனால்தான் ஆரோக்கியத்தை கேட்கும்போது அல்லாஹ் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு துவாவின் நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ன தெரியுமா ஆசியத்தையும் கேட்கிறேன் மாஃபாத்தையும் கேட்கிறேன் என்று நபிகள் நாகம் சொல்ல தந்தார்கள் ஆசியத்தினா என்ன எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று அதற்கு பொருள் என்றால் தெரியுமா பரஸ்பர ஆரோக்கியம் அவரால் எனக்கு ஆரோக்கியம் வரணும் என்னால அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் சக மனிதனுக்கு அவன் முஸ்லிமா இதர மதத்தை சார்ந்தவனா மனிதனாக இருந்தால் போதுமானது என்னிடமிருந்து அவனுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் அவனிடமிருந்து எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் என்ன அர்த்தம் என்றால் ஒரு அவனுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம் என்னிடம் இருந்து ஏற்படக்கூடாது எனக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அவனிடமிருந்து எனக்கு வரக்கூடாது இதுதான் பரஸ்பர ஆரோக்கியத்தையும் எனக்கு தருவாயாக என்று ரபிகள் நாயகம் சொல்லி செல்லும் அவர்கள் கேட்க சொல்கின்றார்கள் எனவே அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கு சுகாதாரத்துறை அது தொடர்பான ஆய்வுகள் இருக்கக்கூடிய அரசு இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனங்கள் நமக்கு எந்த மாதிரியான அட்வைஸை தருகிறார்களோ அந்த அட்வைஸ கடைபிடிக்கணும் இது உலக நாடுகள் முழுக்க அப்படித்தான் சவுதியிலையும் அப்படித்தான் மலேசியாலையும் அப்படித்தான் புரணையிலையும் அப்படித்தான் சவுதியை சொன்னா புரணையும் மலேசியாவும் வகாபிக்கும் என்று கிடையாது எனவே அவைகள் எல்லாம் சுண்ணச்சி மாத்த அரசாங்கம் தான் இப்படி நாம் வந்து அதை ஒரு சுகாதாரத்தை பேணுவதற்கான ஒரு கொள்கையாகவே நாம் பார்க்க வேண்டும் தவிர அதற்கு வேறு வேறு வண்ணங்களை பூச வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது முஸ்லிம்களின் பொறுப்பு என்ன முஸ்லிம்களை பொறுத்த அளவில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு குந்தும் ஹைர உம்மத்தின் ஒகுர்ஜத்தில் இன்னார் இதர மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதர சமுதாயத்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் இது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப என்ன அர்த்தம் இந்த நோயை தடுப்பதற்கும் இந்த நோய் பரவாமல் இருப்பதற்குமான வழிவாய்க்கால்களை கண்டுபிடித்து இதர சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பே இந்த சமுதாயத்துக்குரியதுதான் வேக்சின் ஒன்றுதான் தடுப்பு மருந்து ஒன்றுதான் தடுப்பூசி ஒன்றுதான் இதற்கான தீர்வு என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்க வேண்டியதே இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு தான் அதனால் தான் பல்வேறு தடுப்பு மருந்துகளையும் நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்னர் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லவா மா அல்லாஹு எந்த நோயை அல்லாஹ் இறக்கினாலும் அதற்கு மருந்தை இறக்காமல் இல்லை உலகத்துல நோய் வருவது அல்லாவுடைய ஏற்பாட்டில் தான் வருது அதற்கு மருந்தும் அல்லாஹுதான் தருகின்றான் என்று சொன்னார்கள் அதனால் இந்த அதிசியை அடிப்படையாக வைத்துத்தான் பல்வேறு நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை முஸ்லிம்கள் ஒரு காலத்திலே கண்டுபிடித்து சின்னம்ம தட்டம் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடித்தார்கள் எனவே இந்த நோய்க்கும் இன்று உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மயிர்கள் உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் உயிர்களோடு விளையாடுகின்ற இந்த ஆட்கொள்ளி வியாதிக்கான மருந்தை கண்டுபிடிப்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கடமை ஏனென்றால் நாம் தான் ஒகுர்ஜத்தில் இன்னார் இதர சமுதாயத்து மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் இன்னும் சொன்னால் பாருங்கள் நபிகள் நாயகம் சொல்லுங்க சொல்கிறார்கள் அல்லாஹு அறிவிக்கிறார்கள் வல்லதி நவ்சி பெருமாள் சொல்லி சொன்னார்கள் என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் சத்தியமாக நான் சொல்கிறேன் இரக்கம் உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் இறக்கப்படுவான் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை யார் மீது வைப்பான் என்றால் யார் இரக்கம் உள்ளவரோ அவர் மீதுதான் அல்லாஹ் இரக்கத்தை வைப்பான் என்று சொன்னார்கள்

நீங்கள் உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது காட்டுகிற இறக்கத்தை நான் இங்கே சொல்லவில்லை உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் மனைவி மக்கள் புள்ளைங்க இவங்க மேல காட்டுற இறக்கத்தை நான் சொல்லல மாறாக அனைத்து சமுதாயத்து மக்களுக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் நீங்கள் காட்டுகிற இறக்கத்தை சொல்கிறேன் இப்ப என்ன அர்த்தம் என்றால் மனிதர்கள் அனைவர் மீதும் யார் இரக்கம் காட்டுகிறானோ தான் நல்லா இறக்கம் காட்டுவான் இந்த அதிசுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர் டி வி அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதன் மிருகங்கள் பறவைகள் கெட்டவன் நல்லவன் அனைவருக்கும் பாகுபாடு பார்க்காமல் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் அனைவரும் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த அதிசுக்கு இன்னும் அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் மனிதர்கள் அனைவரும் மீதும் பாகுபாடு காட்டாமல் இரக்கம் காட்ட வேண்டும் பலா யஹுசுல் முஸ்லிம் உபிகா பலா யுஹுல் முஸ்லிம் உபிகா முஸ்லிம்களை முஸ்லிம்கள் மீது மாத்திரம் இரக்கம் காட்டுதல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள கூடாது என்ன அர்த்தம் யாரி புகு தெரிந்தவர்களுக்கும் இரக்கம் காட்டுங்கள் தெரியாதவர்களுக்கும் இரக்கம் காட்டுங்கள் அதாவது எனக்கு கூட படித்தவன் என் பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க மேலதான் இறக்கம் காட்டுவேன் தாண்டி மனிதர்கள் அனைவரும் மீது காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அறிஞர் அவர்கள் சொல்கிறார் பறவைகள் மிருகங்கள் அனைவரும் மீது முறக்கம் காட்ட வேண்டும் அப்படியானால் சம்பந்தப்பட்ட மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முதன் முதலாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கொண்டு அனைத்து சமுதாயத்து மக்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று பெருமானா செல்லந்தாகு அலைவர் சில அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நபிமொழியின் அடிப்படையில் இந்த நோய்க்கான மருந்தை வேக்சினை கண்டுபிடிக்க வேண்டிய முதல் கடமை முஸ்லிம் சமுதாயத்தின் மீதுதான் உண்டு மருத்துவத்துறையிலே முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார்களே அந்த காலத்தில் வந்த இது போன்ற வியாதிகள் வந்திருக்கு இது மாதிரியான வியாதிகள் வந்திருக்கின்றன தொட்டால பரவிக்கொள்ளும் என்பது மாதிரியான வியாதிகள் வந்திருக்கின்றன அருகருகே உட்கார்ந்து உரையாடி கொண்டிருந்தால் மூச்சு காத்து வழியாக அந்த வியாதிகள் பரவிடும் என்பதற்கான வியாதிகள் வந்ததற்கான சான்றுகள் வரலாற்றில் இருக்கின்றன இந்த மாதிரியான காலகட்டங்களில் எல்லாம் அனைவரையும் முந்திக் கொண்டு இதற்கான மருந்தை கண்டுபிடித்து சொன்னவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சியிலும் அறிவியிலும் கண்டுபிடிப்புகளிலும் இந்த சமுதாயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது தானாக இந்த சமுதாயம் பின்னுக்கு வந்ததா அல்லது இந்த சமுதாயம் வலிய பிடித்து பின்னுக்கு தள்ளப்பட்டதா ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டது பின்னாலே இழுக்கப்பட்டதா என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த நிலையில் கண்டுபிடிக்கிற நிலையில் இந்த சமுதாயம் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் கீழே இறங்கி வந்துவிட்டது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அதான் உண்மை ஆனால் நாம் தான் கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி போய்விட்டது மருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய சமுதாயம் இதர சமுதாயத்து மக்களையும் இந்த உலகத்தையும் கோவிட் நைன்டீன் என்கிற இந்த ஆட்கொள்ளி வியாதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமையை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்பது மாத்திரமல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவில் காரணம் அதிலே அங்கே சதி இருக்கிறது இங்கே சதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே பின்தங்கி கொண்டு போய்விடுமானால் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியினுடைய அதல பாதாளத்திலே நாம் இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அபோலி சீனாவினுடைய மருத்துவ நூல்கள் தான் ஐரோப்பாவிலே ஒரு காலகட்டம் வரைக்கும் பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் குஷ்டரோகம் போன்ற தீர்க்க முடியாத வியாதியாக கருதப்பட்டு கொண்டிருந்த நோய்களும் சின்ன சின்ன வியாதிகளும் கூட ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் ஐரோப்பாவிலே அவன் அப்படியே விட்டு விடுவார்கள் அதற்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க காரணம் கடவுளுக்கும் அவனுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த உறவில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு கடவுளுடைய உரிமைகள் ஏதோ கை வச்சிருக்கான் அதனால கடவுள் அந்த மனிதனை தண்டித்து விட்டான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது கடவுளுக்கு எதிரான குற்றம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவனையும் பாவம் வந்து விடும் நான் அவனுக்கு வியாதியை கொடுக்க நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறியா என்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர் மேலையும் கடவுள் கோவச்சுக்கிறாரு என்று ஐரோப்பிய உலகம் நம்பி கொண்டிருந்தது குஷ்ரோகிகளை உயிரோடு எரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாமிய உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவமனைகள் கட்டி எழுப்பப்பட்டு சாதி மதம் பாராமல் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் மொழி ஏற்றத்தாழ்வுகள் பாராமல் தோலி நிறத்தை வைத்து கற்பிக்கப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவத்தை இஸ்லாமிய உலகம் தந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் உண்டு இன்றைக்கு நம்முடைய நூல்களை எல்லாம் படித்து ஐரோப்பிய உலகம் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் அறிவாராய்ச்சியிலே தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி அவர்கள் வந்து மருந்துகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் நாமோ அந்த மருந்துகளை ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம்னு பாருங்க அந்த நிலைமைக்கு நாமே கிழங்கி இறங்கி வந்து விட்டோம் நாம் இருந்த நிலைக்கு ஐரோப்பியர்கள் வந்து விட்டார்கள் ஐரோப்பியர்கள் இருந்த நிலைக்கு நாம கீழே இறங்கி வந்துவிட்டோம் இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல் ஜாமியுல் அசுகர் எகிப்தினுடைய பல்கலைக்கழகம் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு உலகத்தினுடைய அதி அதிப்பழமையான பல்கலைக்கழகம் என்று கூகுள் அந்த பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்கிறது அந்த ஜாமியல் அசுகர் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் கத்தார் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் இன்னும் மொரக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் இஸ்லாமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இந்த வேக்சினை பற்றி தடுப்பூசியை பற்றி சொல்லக்கூடிய பத்துவாக்கள் அங்க கேட்கப்பட்ட கேள்வியை எப்படித்தான் இருக்குன்னு சொன்னா ரமலான் மாதத்தில் பகல் நேரத்துல நோன்பு வச்சுக்கிட்டு வேக்சின் போடலாமா என்கிற கேள்விதான் வந்திருக்கிறதே தவிர பொதுவாக தடுப்பூசி போடலாமாங்கிற கேள்வியே வரல அங்க அந்த கேள்விகளே அங்கே வரவில்லை ரமலான்ல நோன்பு வச்சுக்கிட்டு போடலாமா என்கிற கேள்விதான் வந்திருக்கிறது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தரக்கூடிய பத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜவாசு ரமதான் ரமலான் உடைய பகல் பொழுதுகளில் ஒரு நோன்பாளி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது தடுப்பூசியை போடலாம் அதனால நோன்புக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை என்கின்ற தான் வழங்கி இருக்கிறேன் அப்படித்தான் கேள்வியே கேட்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே ஒரு புகழ்மிக்க மருத்துவர் தொலைபேசியில் அழைத்தார் உரையாடினோம் அவர் சொன்னார் மொத்த முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்தை விட கோவிடால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது கோவிட் நோயாளிகள்ல முஸ்லிம்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறது போல வேக்சின் போடுவதிலும் தடுப்பூசியை போடுவதிலும் முஸ்லிம் சமுதாயம் பெரிய அளவிலே பின்தங்கி இருக்கின்றது என்பதை அவர் கவலையோடு வெளிப்படுத்தி காட்டினார் ஒரு நோயை தான் அணுக்க வேண்டும் தனிப்பட்ட தனி நபர்களுடைய பொறுப்பற்ற பேச்சுக்களை விட இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் தரக்கூடிய தான் பொறுப்புள்ளவையாக இருக்க முடியும் அவைகளில் தான் பல்வேறு சிந்தனையாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து இஸ்லாத்தை ஆய்வு செய்து இஸ்லாத்தின் பார்வையில் நிகழ்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஆய்வறிஞர்களை கொண்ட தான் சரியான சத்துவாக்களை தர முடியும் என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அதுல நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறேன் இன்றைக்கு உலகம் முழுக்க போலியோ ஒழிக்கப்பட்டு விட்டதாக கிட்டத்தட்ட அறிவித்து விட்டார் போலியோ இந்த சிறு இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த போலியோ வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக அறிவித்து விட்டார் ஆனால் இன்றும் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானத்திலும் ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் நைஜீரியாவிலும் போலியோ இருப்பதாக சொல்லுகிறார்கள் செய்திகளில் நாம் கேள்விப்படுகிறோம் காரணம் என்னன்னா இந்த போலியோ இன்ஜெக்ஷன் போடுவது என்பது நமது சமுதாயத்துக்கு எதிரானது இது யூதர்களுடைய சதி இதை யாரும் நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது என்று அந்தந்த நாடுகளில் சொல்லப்பட்ட பொறுப்பற்ற சத்துவாக்கள் தான் பொறுப்பற்ற சத்துவாக்கள் என்கிற பெயரில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அதற்கு காரணம் ஆகையினால் ஒரு நோயை அதற்குரிய தன்மையோடு நாம் பார்க்க வேண்டும் தன்மையோடு பார்த்து அந்த நோயை நாம எதிர்கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமுதாயம்தான் வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்க வேண்டிய சமுதாயம் அந்த பொறுப்பில் இருந்து நாம் பின்தள்ளப்பட்டு விட்டோம் ஆனால் அந்த வியாதியை ஒழிப்பதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கான ஒரு பொறுப்புணர்வோடு இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் தான் நான் உங்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த நெருக்கடியான சூழலில் இஸ்லாமிய அமைப்புகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் தங்களுடைய பொது கடமைகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு இறந்து போனவருடைய உடல்களை உறவுகளே எட்டி பார்ப்பதற்கு தயங்கிய சமூகத்தில் சூழலில் இதர சமுதாயத்து மக்கள் உறவுகளே எட்டி கிட்டே வருவதற்கு தயங்கிய சூழலில் அதற்கு உரிய பாதுகாப்பு கவசங்களோடு அந்த உடல்களை அடக்கம் செய்வது என்ன அவரவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கு இறுதி கடமைகளை செய்வது என்ன அதுபோல சாலையோரங்களிலே உணவு கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பசியை போக்குகின்ற கடமைகள் என்ன இப்படி முஸ்லிம் சமுதாயம் தமிழகத்தில் மாத்திரமல்ல முழு இந்தியாவிலும் தங்களுடைய கடமைகளை வெகு சிறப்பாக செய்து வருவது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒன்று இதிலே சாதி மதங்களை பார்க்காமல் களத்திலே இறை இறங்கி நின்றது என்கிற அந்த பணி இருக்கிறது அல்லவா அது நபிகள் நாயகம் சொல்ல உள்ள கற்றுத்தந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே வந்தவைதான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய தலைமை அந்த அது சிறப்பை பெறும் என்பதை விடவும் அந்த இயக்கத்தை யார் வழி நடத்துகிறார்கள் என்பதை விடவும் வழி நடத்துபவர்களை எந்த பொழுகையை வழி நடத்துகிறது இஸ்லாம் தானே நபிகள் நாயகன் சொல்லுடைய பொன்மொழிகள் தானே எனவே அந்த பெருமையை நாம் உலகெங்கும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு ஜமாத்துல மாசபை சபை கடந்த ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வருடைய கோரிக்கை ஏற்று தமிழக முதல்வரை சந்தித்து சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் அடங்கிய காசோலையை தமிழக முதல்வரிடம் வழங்கியிருக்கிறது மிக சொற்பமான வருமானத்தில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களிடமிருந்து மாத்திரமே அந்த தொகை வசூலிக்கப்பட்டதை முதல்வரிடம் சொன்ன நேரத்தில் அவர் உண்மை பெருமகிழ்ச்சி அடைந்தார் இந்த நேரத்தில் நான் ஒரு நபிமொழியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நபிகள் நாயகம் நாகிம் சலஉல்ல சொன்னார்கள் ஒரு லட்சத்தை ஒரு திருகம் முந்திவிட்டது ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் திருகத்தை ஒரு திருகம் முந்திவிட்டது என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அவர்களை விளக்கம் சொன்னார்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர் ரஜுலுன் லகு திருகமான் ஒரு ஒருவரிடத்திலே ரெண்டு திருகங்கள் மாத்திரம்தான் இருந்தன அதில் ஒன்றை எடுத்து அவர் தர்மம் கொடுத்து விட்டார் அதாவது தன்னுடைய செல்வத்துல பாதிய தர்மம் கொடுத்துட்டார் இன்னொரு செல்வந்தர் ரஜுலுன் லகு மாலுன் கசீர் இன்னொருவருக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தன மாலிஹி தன்னுடைய செல்வத்திலே இருந்து அவர் மேத்த அல் ஒரு லட்சம் திருகத்தை எடுத்து அவர் தர்மம் கொடுத்தார் ஏராளமான செல்வத்தை வைத்திருப்பவர் கொடுத்த அந்த ஒரு லட்சம் தர்மத்தை விட ரெண்டு திருகம் மாத்திரமே வைத்திருந்தவர் ஒரு திருகத்தை அதில் தர்மம் கொடுத்தாரே இந்த ஒரு திருகம் அந்த ஒரு லட்சத்தை ஜெயித்து விட்டது என்று சொல்லி காட்டினார்கள் அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தினார்கள் இந்த தியாகமும் சாதி மதங்களை கடந்து மனிதன் என்ற அடிப்படை இன்னொரு மனிதனுக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த பொறுப்புணர்வும் அவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய அக்கறையும் அவர்கள் மீது நாம் காட்ட வேண்டிய இரக்கமும் இந்த காலகட்டத்தில் மிக நன்றாகவே முஸ்லிம்களிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் செய்திருக்கக்கூடிய இந்த தியாகத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு வெகு விரைவாக இந்த கொரோனாவையும் அது இந்த சமுதாயத்தில் மாத்திரமல்ல மொத்த உலகத்திலும் ஏற்படு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வடுக்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹாலா அகற்றிய என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் வாக்ரு தவானா அஹமது இல்லாஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வீ